ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்களுக்கு தெரியுமா சீரியஸ் பார்ட் வந்து டொண்ட்டி டூ சிக்ஸ்த்து டு டுவெல்த்து பாலிட்டி இம்பார்ட்டண்ட் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த சீரிஸில் பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வராது யூடியூப் நோட்டிஃபிகேஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் வந்து நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம் அதாவது போ ஆமு ஐநூறாம் ஆண்டு ரோம் நாட்டில் முதன் முதலில் குடியரசு என்னும் சொல் வடிவமைக்கப்பட்டது இப்போ நம்ம நாட்டில் குடியரசு இந்திய குடியரசான நாடு அப்படின்னு குடியரசு தினம் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா அதில் இருக்கிற அந்த குடியரசு அப்படின்ற வார்த்தை முத முதல்ல எங்கேருந்து வடிவமைச்சாங்க அப்படின்னா ரோம் நாட்டில் இருந்து தான் வடிவமைச்சாங்க போ ஆமு போ ஆமுன்னா இப்போ என்னது கிமு கிமு தான் போமுன்னுன்னு சொல்லுவாங்க ஐநூறாம் ஆண்டு எங்கே வடிவமைச்சாங்க ரோம் நாடு குடியரசுனா ரிபப்ளிக்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த குடியரசுன்ற சொல் வடிவமைக்கப்பட்டது ரோம் நாட்டில் இருந்து தான் கிமு அதாவது போ ஆமும் ஐநூறாம் ஆண்டு இச்சொல் ரெஸ் பப்ளிகா என்னும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது அதாவது இந்த ரீபப்ளிக் அப்படின்ற சொல் எங்கேருந்து பெறப்பட்டுச்சு அப்படின்னா ரெஸ் பப்ளிகா அப்படின்னு சொல்லப்படுற லத்தீன் மொழி சொல்லிருந்து தான் பெறப்பட்டது பெரிபப்ளிக் ரிபப்ளிக் என்ற சொல் எங்கேருந்து பெறப்பட்டுச்சுன்னு கேட்டாங்கன்னா ரெஸ்பப்ளிக்கா அப்படின்ற லத்தீன் மொழி சொல்லிருந்து பெறப்பட்டது இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொது விவகாரம் அப்படின்றது தான் இதோட பொருள் அதாவது அந்த ரெஸ்பப்ளிகா அப்படின்றதோட பொருள் வந்து பொது விவகாரம் இது வந்து தெரிஞ்சுக்கோங்க குடியரசுன்ற வார்த்தை ரோம் நாட்டிலருந்து வடிவமைக்கப்பட்டது கிமு போகாமோ ஐநூறாம் ஆண்டு ஓகேவா அதுக்கப்புறம் அந்த குடியரசுனா ரீபப்ளிக் அந்த ரீபப்ளிக் அப்படின்ற வார்த்தை ரெஸ் பப்ளிகா அப்படின்ற லத்தீன் மொழி சொல்லிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரெஸ் பப்ளிகா அதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொது விவகாரம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து அதை விட ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இது இந்திய அரசமைப்பு நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதை அடிக்கடி கேட்குற கொஸ்டின் இந்திய அரசமைப்பு எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போது நவம்பர் இருபத்தி ஆறு இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அமைப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் ஆறில் அமைப்பாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் ஒம்பதில் அதோட முதல் கூட்டம் நடக்கும் இந்த முதல் நிறைய அப்படியே கூட்டம் நடந்து நடந்து அந்த அரசியலமைப்பு எல்லாத்தையும் தொகுப்பாங்க இல்லையா அப்போ எல்லாத்தையும் தொகுத்து அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைன்னு ஒன்று இருந்திருக்கும் அம்பேத்கரோட தலைவராக வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அம்பேத்கர் தலைமையில் இருந்த அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை என்ன பண்ணுறாங்க அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி எடுத்துகிட்டு வந்து யார் அந்த தலைவர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தற்காலிக தலைவராக சச்சிதானந்தாசின் இருந்திருப்பாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாந்தை வந்து போட்டிருப்பாங்க இந்த அம்பேத்கார் தலைமையில் இருந்த அந்த அரசியலமைப்பு குழு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த அரசியலமைப்பை தயாரித்து கடைசியாக எடுத்துன்னு போயிட்டு தலைவர்கிட்ட ஒப்படைப்பாங்க இல்லையா அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நவம்பர் இருபத்தி ஆறு நல்லா கவனிங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டது கேட்குறாங்களா இல்லை நடைமுறைக்கு வந்தது கேட்குறாங்களா அப்படின்றத கொஸ்டினை கவனிச்சு ஆன்சர் பண்ணுங்க இந்த இடத்துல நம்மளை சொதப்பிடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு நடைமுறைக்கு வருது ஓகேவா அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வர்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு அந்த ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம் ஒவ்வொரு வருஷமும் அதை நினைவு கூறும் தான் குடியரசு தினம் வந்து ஜனவரி இருபத்தாறில் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்போ அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டது நிர்ணய சபை எப்போ ஏற்றுக்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நவம்பர் இருபத்தி ஆறு நடைமுறைக்கு வர்றது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஓகேவா எனவே ஜனவரி மாதம் இருபத்தாறாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்திய குடியரசு நாடாக அறிவிக்கப்படுது இதோட நினைவாக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா குடியரசு தினம் கொண்டாடுறோம் இது எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு தான் இந்தியா குடியரசு அறிவிக்கப்படுது அதனால தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடிட்டு வரோம் இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஓகேவா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நவம்பர் இருபத்தாறு நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு நம்ம குடியரசானதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு கன்ஃபார்ம் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க அதுக்கப்புறம் பாருங்க மக்களாட்சி மக்களாட்சி டெமோக்ரஸி என்னும் சொல் டெமோஸ் மற்றும் கிரிட்டியா என்னும் கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும் அதாவது மக்களாட்சி அப்படின்னா டெமோக்ரஸி இந்த டெமோக்ரஸின்ற சொல் வந்து டெமோஸ் மற்றும் கிரிட்டியா அப்படின்ற ரெண்டு கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப டெமோஸ் மற்றும் கிரிட்டியா அப்படின்ற டெமோக்ரஸி அப்படின்ற வார்த்தையில் இருக்கிற அந்த டெமோஸ் கிரிட்டியா எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க கிரேக்க சொல் கிரேக்க சொல்லில் இருந்து பெறப்பட்டது தான் இந்த டெமோக்ரஸி ஓகேவா அடுத்தது பாருங்கள் டெமோக்ரஸி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்ட பொருள் டெமோக்ரஸி கிரேக்க சொல்லிருந்து பெறப்பட்டது டெமோக்ரஸி அப்படின்னா மக்கள் அதிகாரம் ஓகேவா ரொம்ப முக்கியமானது இதுவும் எல்லாமே முக்கியமானது தான் அடுத்தது பாருங்கள் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டே கொட்டேஷனு மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்ற அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஹாப்ரஹாம் லிங்கன் மக்களாட்சிக்கு வரையுறை கூறினார் அதாவது மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி தான் மக்களாட்சி அப்படின்னு யார் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஹாப்ரஹாம் லிங்கன் இவர் வந்து அமெரிக்காவோட முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்க இந்த ஆபிரகாம் லிங்கன் இவங்க தான் மக்களாட்சி குறித்து ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் தராங்க அதாவது மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சின்னு சொன்னவங்க ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவோட முன்னாள் குடியரசுத் தலைவர் ரொம்ப முக்கியமானது இது இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க மக்களாட்சி அரசாங்க அமைப்புகள் அதாவது நாடாளுமன்ற அரசாங்க முறை எந்தெந்த நாட்டில் இருக்குது அப்படின்னா இந்தியாவிலையும் இங்கிலாந்துலேயும் வந்து இருக்கு நம்ம இந்தியாவுக்கு நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தை எங்கேருந்து கொண்டு வராங்கன்னா இருந்து அரசியலமைப்பில் இருந்து தான் நமக்கு நாடாளுமன்ற முறை அரசாங்கம் வந்து எடுத்திருப்பாங்க அப்போ இந்தியா இங்கிலாந்து இது ரெண்டும் வந்து நாடாளுமன்ற முறை அரசாங்கத்துக்கு எக்ஸாம்பிள் அடுத்தது பாருங்கள் இதெல்லாம் கேட்பாங்க அதிபர் அரசாங்க முறை அதிபர் அரசாங்க முறைக்கு எக்ஸாம்பிள் எங்கே என்னென்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் அமெரிக்கா அதிபர் ஒபாமா அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்கா அதிபர் இல்லை பிரான்ஸ் அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க ஓகேவா அப்போ அமெரிக்கா பிரான்ஸ் இது ரெண்டும் வந்து அதிபர் அரசாங்க முறைக்கு எக்ஸாம்பிள் ஓகேவா அமெரிக்கா ஐக்கிய நாடு பிரான்ஸும் அதிபர் அரசாங்க முறைக்கு எக்ஸாம்பிள் அமெரிக்கா அதிபர் ஓகேவா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அமெரிக்காவும் பிரான்ஸும் அதிபர் அரசாங்க முறை அதுக்கப்புறம் வந்து நாடாளுமன்ற அரசாங்க முறை இந்தியாவும் இங்கிலாந்தும் வந்து நாடாளுமன்ற அரசாங்க முறை அடுத்தது பாருங்கள் நேரடி மக்களாட்சி எடுத்துக்காட்டு எங்கெங்கெல்லாம் நேரடி மக்களாட்சி நடந்துச்சு அப்படின்னா பண்டைய கிரேக்க நகர அரசுகள் அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து இங்கே வந்து என்னது அப்படின்னா நேரடி மக்களாட்சி நடந்திருக்கு கேட்கலாம் நேரடி மக்களாட்சிக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு சரியான ஆன்சர் கொடுத்துட்டு ஒன்று மட்டும் தப்பாக கொடுத்துட்டு பொருந்தாதது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நேரடி மக்களாட்சி நடைபெற்றது பண்டைய கிரேக்க நகர அரசுகள் அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து இங்கே வந்து நேரடி மக்களாட்சி நடைபெற்றுச்சு மறைமுக மக்களாட்சி மறைமுக மக்களாட்சிக்கு இன்னொரு பேர் என்னென்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி இப்போ நான் வந்து ஒரு தலைவர் அப்படின்னா இந்த என்னை என் கீழே இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னை தேர்ந்தெடுப்பாங்க அது அதுதான் அந்த பிரதிநிதித்துவ மக்களாட்சியை தான் மறைமுக மக்களாட்சின்றாங்க அதாவது இப்போ நம்ம குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா அப்போ குடியரசுத் தலைவரோட சார்பில் அவருக்கு யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க நம்மளோட சார்பில் குடியரசுத் தலைவருக்கு எல்லோரும் ஓட்டு போடுறாங்க இல்லையா எம்எல்ஏ எம்பிஸு அப்புறம் பாராளுமன்றத்தில் ரெண்டு அவையிலையும் இருக்கிறவங்க எல்லாருமே போடுறாங்க இல்லையா அதுதான் அதுதான் வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் மறைமுக மக்களாட்சி அப்படின்னும் சொல்கிறாங்க மறைமுக மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா இந்தியா அமெரிக்கா ஐக்கிய நாடு இங்கிலாந்து இது மூணுமே மறைமுக மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு ஓகேவா இப்போ நமக்கு எப்படி பாராளுமன்ற தேர்தல் நடக்குதோ அதேமாரி தான் அமெரிக்காவிலையும் நடக்கும் போல இங்கிலாந்துலேயும் நடக்கும் போல் அதுதான் பிரதிநிதித்துவ மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு இந்தியா இங்கிலாந்து அமெரிக்கா ஐக்கிய நாடு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுவும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு டு பதிமூணாம் ஆண்டில் புதுடெல்லியில் இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டடத்தை யார் கட்டுறாங்க யார் அந்த வடிவமைச்சவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் இவங்க ரெண்டு பேர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவோட நாடாளுமன்ற கட்டடத்தை வந்து வடிவமைக்கிறாங்க ரொம்ப முக்கியம் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு டூ பதிமூணில் ஹெட்பர்ட் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் கேட்பாங்க இந்தியாவோட நாடாளுமன்ற கட்டடத்தை யார் வடிவமைச்சா அப்படின்னா ஹெர்பர்ட் லூட்டின்ஸ் லூட்டியன்ஸ் ஹெர்பர்ட் பேக்கர் ஹெட்வின் லூட்டியன்ஸ் ஹெர்பர்ட் பேக்கர் ரெண்டும் தெரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு டு பதிமூணில் தான் இவங்க வந்து இந்த நாடாளுமன்ற கட்டிடத்தை வந்து வடிவமைக்கிறாங்க இது புதுடெல்லியில் இருக்குது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கட்டத் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கட்டி முடிக்கிறாங்க இந்த நாடாளுமன்ற கட்டட வளாகத்தை அதை வடிவமைச்சவர் எட்வர்ட் எட்வின் லூட்டியன்ஸ் எர்பர்ட் பேக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு டு பதிமூணு கட்ட தொடங்கினது இருபத்தொன்று கட்டி முடித்தது இருபத்தி ஏழு எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்கு அடுத்தது பாருங்கள் சுதந்திர இந்தியாவோட முதல் பொது தேர்தல் அதாவது நம்ம சுதந்திரம் அப்புறம் பொது தேர்தல் முதல் மக்களவை தேர்தல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பொது தேர்தல் எப்போ நடக்குது அப்படின்னா இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க உள்ள நம்ம கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுவும் கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல தான் வந்து பொது தேர்தல் வந்து தொடங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அக்டோபர் வந்து இருபத்தி அஞ்சில் தொடங்கி அக்டோபர் இருபத்தி அஞ்சில் தொடங்கி என்ன பண்ணுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தொன்று வரைக்கும் இந்த பொது தேர்தல் வந்து நடக்குது நவம்பர் இருபத்தி ஒன்று இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் முதல் பொது தேர்தல் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி அஞ்சில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தி ஒன்று வரைக்கும் இந்த பொது தேர்தல் வந்து நடக்குது அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க முடிஞ்ச தேதியை வந்து கொடுத்துருக்காங்க சில இதில் இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்து அதுக்கு மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள் இந்தியாவின் முதல் பொது தேர்தல்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்ஸை நம்ம அடுத்து வந்து பார்க்கலாம் இந்த பொது தேர்தல் அதாவது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது க லாஸ்ட்டாக ஸ்கேன் பண்ணப்போ ஒரு ரெண்டு லைன் அதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் அது கட்டாயிருக்கு நான் அடுத்த வீடியோ கொடுக்கும் போது அந்த பாயிண்ட்டை வந்து நான் சேர்த்து சொல்கிறேன் அது ஒன்றும் இல்லை அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் பொது தேர்தல் பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடந்துச்சு இதுதான் வந்து இந்திய வரலாற்றிலேயே முதல் பொது தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நமக்கு தெரியும் பிரிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்போலாம் மகாநாட்சி வந்து நடந்திருக்கும் அதாவது பிரிட்டிஷ் இந்தியா பிரிட்டிஷ்காரங்களோட கட்டுப்பாட்டில் இருந்திருக்கும் அப்போ முதல் பொது தேர்தல் அதாவது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் வந்து நடந்திருக்கும் இதுதான் இந்திய வரலாற்றில் நட முதல் பொது தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது கேட்கலாம் பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடந்துச்சு இந்திய வரலாற்றிலேயே முதல் பொது தேர்தல் இது தான் ஓகேவா இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷனை வந்து நான் அடுத்த வீடியோவில் கூட நான் சேர்த்து சொல்கிறேன் ஏன்னா இங்கே ஸ்கேன் பண்ணும்போது கரெக்டாக இருக்குது தான் நான் காமிக்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ